வணக்கம், நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். இன்னைக்கு மாதுஸ் கிளிக் செகண்ட் எபிசோட்ல என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், போட்டோ எடுக்கும்போது நடந்த ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். போன டிசம்பர் மாதம், அதாவது 2020 டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் போது ஏபி பாஸ்கர், என்னோட குருன்னு சொல்லியிருக்க ஃபோட்டோகிராஃபியில், அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், காலையில் ஏர்லியாக கிளம்பிடு பாலாஜி, வாக்கிங் போகும்போது ஒரு 4:30 நிற்காது ஒரு நாள் அந்த மாதிரி கிளம்பு, உனக்கு நல்ல விஷுவல்ஸ்லாம் கிடைக்கும், அந்த சன்ரைஸ் எல்லாமே எடுக்கலாம், அந்த மாதிரி அந்த நைட் எஃபெக்ட்லேயும் அது ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த மாதிரி போய் எடு அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, சரி அந்த மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு எடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு டிசம்பர் மாதம் காத்தால் ஒரு 4:00 நான் வழக்கமாக வாக்கிங் போகிற இடத்துக்கு கிளம்பி போயிட்டேன். வழக்கமாக வாக்கிங் போகும்போது அப்படியே போகும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டே போவேன், வந்து அதை பார்ப்பேன் எப்படி இருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி அன்றைக்கி காத்தால் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டேன், ரொம்ப பிரமாதமாக வந்தது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்களே, இதெல்லாம் வந்து நான் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் தான். இதை எடுத்து நான் போயிட்டே இருக்கேன், சடனாக எனக்கு வந்து என் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஏத்தாப்புல இன்ஃபேக்ட் ஒத்தருமே கிடையாது, ஒத்தர்னா சிங்கிள் பர்சன் கூட கிடையாது. ஸோ யாரும் அது பின்னாடி எவ்வளோ வர மாதிரி இருக்கே அப்படின்னு இருந்தது. பட் நான் திரும்பி பார்க்கல, ஒரு 2 ஸ்டெப் வச்சோன்னா ஜல் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. ஏன்னா அது ஜல் ஜல் ஒரு சத்தம் கேட்குறது அப்படின்ட்டு, சரி இன்னும் கொஞ்சம் நடந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி நான் பாட்டுக்கு அந்த ஃபோட்டோ ஆங்கிள்லாம் வச்சுக்க அப்படி நடந்து போனேன். திருப்பி அந்த ஜல் 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 அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்தது. கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆச்சு, ஏன்னா அது சவுண்டு ஃபாலோ ஆகுது அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணேன். அந்த சத்தமும் நின்றுடுத்து, அங்கே தான் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்தது. சரி யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க சம்படி அப்படின்ட்டு. திரும்பி பார்க்கறதுக்கு பயமாக இருந்தது, ஸோ திரும்பி நடக்க ஆரம்பித்தேன், திரும்பி சத்தம் ஃபாலோ பண்ணிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணேன், சரி நம்ம ஜாக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஜாகிங் பண்ணிகிட்டே போனேன். அந்த சத்தமும் ஜல் 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 ஜல்னு பயமும் வந்தது. சத்தியமாக எனக்கு பிளட்டெல்லாம் உறைஞ்சிருத்தோம், நான் வந்து கந்தசிஸ்ட் கவசம் அது இது எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வேண்டாது தெய்வம் கிடையாது, என்னடா அது இப்படி ஒரு இதில் இக்கெட்டில் மாட்டின்ட்டோம், ஐ திங்க் பெட்டரியில் ஒரு அடிதான் விழப்போகிறது போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பயந்துட்டேன். இது என்னவா இருக்கும், பேயா பிசாசா பூதமா என்ன அப்படின்னு அவ்வளோ பயம் வந்துருக்கோம். சரி எழுத்தாப்பில் யாராவது வீட்டில் யாராவது வாட்ச்மேன் இருந்தால் கூட அவனோட பேசி, அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி டக்குன்னு அவன் வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒத்தருமே இல்லை. ஸோ திருப்பி கொஞ்சம் தூரம் நடந்து போனேன், ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிருப்பேன். போனவுடனே என்னாச்சு, ஒரு ரைட் டேர்ன் ஒன்று வந்தது. நான் என்ன பண்ணேன், சரி ரைட் டேர்ன் வருது, நான் மொத்தமாக திரும்பி பார்க்குறதுக்கு பயமாக இருந்தது, லைட்டாக ஓரக்கண்ணால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் டேர்ன் பண்ணும்போது அப்படி ஓரக்கண்ணால் அப்படி பார்க்குறேன், ஒரு வெள்ளை சாரி கட்டிட்டு ஒரு உருவம் என்னை ஃபாலோ பண்ணுறது. தொலைஞ்சேன்னு நினச்சேன், சரி இன்னைக்கு க்ளோஸ் நம்ம, இன்றைக்கி ஏதோ விபரீதம் தான் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து கேமரா எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டேன், மொபைல் ஃபோனை, ஃபோட்டோ எடுக்கலை ஃபர்தராக. கொஞ்சம் வேகமாக ஸ்டெப்ஸை போட ஆரம்பித்தேன், அந்த சத்தமும் வேகமாக வர ஆரம்பிச்சது. என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன், சரி டக்குன்னு நம்ம ஸ்கூட்டர் இருக்கிற இடத்துக்கு ரீச் பண்ணிவிடுவோம், அதுதான் ஒரே வே அவுட், டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போயிடுவோம் அப்படிங்கிறத மனசில் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ண, கொஞ்சம் வேகமாக ஜாக் பண்ண ஆரம்பித்தேன், அந்த சத்தமும் வேகமாக வந்தது. ஒரு என்னோட ஸ்கூட்டருக்கு ஒரு 100 அடி முன்னாடி வந்துட்டேன். பகவானே ஒன்றும் இல்லாமல் இருக்கணுமே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுமே அப்படின்னு வேண்டிகிட்டே போகிறேன். போயிட்டு கரெக்டாக ஸ்கூட்டர் கிட்டே போய் நிறுத்திட்டோ வண்டியை கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி எடுக்கலாம் பார்க்குறேன், சார் 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 அப்படின்னு பின்னாடியிலேயும் சத்தம். ஏன்னா அது சார் சார்னு சத்தம் கேட்குறதுன்னு சொல்லிட்டு மொல்லமாக அப்படி திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தா அந்த வெள்ள உருவம் ஒரு லேடி ஒன்று நின்றுருக்கா. என்ன சார் இது, இந்த இருட்டில் நீங்கள் முன்னாடி போகிறீங்கன்ற தைரியத்தை தான் நான் உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாக்கிங் வந்தேன், நீங்கள் மாட அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களே ஒரு ரவுண்ட்லேயே அப்படின்னா. ஏமா வாக்கிங் போகிற ட்ரெஸ்ஸாக பார்த்து வெள்ளை சாரியில் வந்திருக்கீங்க,
கொலுசு சத்தம் என்ன மாதிரி, நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டு நான் என் நடைய வேக கட்ட பார்த்து நீங்களும் வேகமாக ஓடி வரீங்க. லிட்டரலாக எனக்கு பிரெட் உறைஞ்சது பாருங்க, நான் எப்படி சொட்டாயிருக்கேன் பாருங்க, நான் வாக்கிங் போனபோது கூட இவ்வளோ சொட்டானதில்லை அப்படின்னு. சார் என்ன சார், சட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா நான் ஹலோ சொல்லியிருப்பேன்ல, இதுக்கு போய் இப்படி பயந்துட்டீங்களே அப்படின்னா. சரி ஏன் இவ்வளோ ஏழி மணிக்கு நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் பெங்களூரில் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா கூட்டின் போகிறதுக்காக நான் சென்னைக்கு வந்தேன், கத்தலத்து தான் ஒரு 3:30 அந்த மாதிரி வந்தேன் நான். சரி எப்படி 7:30 நான் கிளம்பணும், திருப்பி ஃபாதர் மதரை கூட்டிகிட்டு பெங்களூர் போனோம். சரி அதுக்குள்ளே வாக்கிங்கை வேஸ்ட் பண்ண வேண்டாமே, டெய்லி நான் வாக் பண்ணுற வழக்கம் உண்டு, அதனால தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால சட்டையில் வந்துட்டேன். நீங்கள் கிளம்பினோடனே எனக்கு வந்து அதிர்ச்சியாக போச்சு, என்னடா அது இவர் கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க என்னை தாண்டி போனாங்க. பட் நான் என்ன பண்ணேன், சட்டுன்னு கிளம்பலை. சரி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இது நிஜமாகவே உயிரோடு இருக்கிற ஒரு பொம்பளையா இல்லை அதுவா அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. அதனால் நான் வெயிட் பண்ணேன் அவங்க போகிற வரைக்கும் பார்ப்போம் அப்படின்ட்டு. அவங்க நடந்து ரொம்ப தூரம் போனாங்க, அந்த தெரு கோடி வரைக்கும் போனாங்க. எனக்கு என்னென்னா அவங்க அப்படியே போயிட்டு அப்படியே ஜூம் அப்படின்னு மறைஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அதனால் வெயிட் பண்ணி பார்த்தேன், அவங்க மறையலை, தெரு கோடி வரைக்கும் போயிட்டு அப்படி ரைட்டில் திரும்பி அவங்க போயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து வேதனையாக இருந்தது, இது என்னடா அது நிஜமாகவே நம்ம பார்த்து மன்னிச்சுட்டானா இல்லை வேற ஏதானவா அப்படின்னு, யார்கிட்ட கிளியர் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தப்புறம் மோகன் வந்து மை லவ் ஆப்பூர் டேஸ் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன பிட் எழுதி வச்சுருந்தான். அதில் வந்து மாத்ருபூதம்னு ஒரு கேரக்டர், அவர் இன்ஃபேக்ட் எங்களுக்கு தயாதி தான், அவரை பற்றி எழுதியிருந்தான். சரி அவர் தான் ரைட் பர்சன், அவரை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அவர் வந்து இந்த பேய் பிசாசு பூதம் ஆவி இதெல்லாம் பற்றி நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட அவருக்கு 79 வயசாக இருது. அந்த காலத்தில் ஒரு கையெழுத்து பிரதி நடத்தி அதில் பிசாசுன்னு ஒரு பத்திரிக்கை பேர், அதை நடத்தி அதில் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருக்கார். இன்ஃபேக்ட் ஒரு பிரபல வார பத்திரிக்கையில் 10 ஆவியும் கொத்து சாவியும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கிட்டத்தட்ட ஒரு 10 வாரம் எழுதி அது ஆவிகள்கிட்டே ரொம்ப பாப்புலராக இருந்தது. அந்த அளவுக்கு அவரோட எழுத்து வந்து அவ்வளோ ஃபேமஸ். சரி அவரை கேட்போம், அவர் என்ன சொல்கிறாரு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறதுக்காக நான் நெக்ஸ்ட் டே சோலைப்பம்பு ஸ்ட்ரீட்டுக்கு போனேன். அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய பர்சனாலிட்டி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்ல ஆஜானுபாகமான உருவம், கிட்டத்தட்ட 6.5 அடி, மூக்கு பார்த்திங்கன்னா அதை நாசின்னு சொல்ல முடியாது, நாசா ராக்கெட் மாதிரி அவ்வளோ நீளமாக இருக்கும், கீழே 2 பெரிய துவாரம் இருக்கும், காதில் புசு 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 புசுன்னு கருவேப்பிலை குத்து மாதிரி முடி இருக்கும், கிண்டி ரசத்தை போடலாம் அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும், அப்படிப்பட்ட உருவம். அவர் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தார். ஸோ எப்போ பார்த்தாலும் தலையை கலைஞ்சு தான் இருப்பார். அவர் என்னோடய தாயாதின்னு சொல்கிறதுக்குள்ள பேயாதின்னு தான் சொன்னோம், அந்த மாதிரி ஒரு உருவம். அவரை பார்க்கறதுக்காக அந்த சோலைப்பம்பு ஸ்ட்ரீட் போனேன். ஒரு சின்ன குட்டி சந்து, அதில் 8-9 வீடுகள், 9வது தான் இவரோட வீடு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நான் உள்ளே போகும்போது அவருடைய பேரன் டேச்சுன்னு அவன் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஏதோ டிராயிங் வரைஞ்சிருந்தான், அப்படியே படுத்துட்டு கால் அப்படி ஆட்டிகிட்டே டிராயிங் வரைஞ்சிருந்தான். கொஞ்சம் நேரத்தில் இவர் வந்தார் உள்ளேந்து, அவரோட பொண்ணு ஜானகி அங்கேருந்து வந்தா, ஜானகி வீட்டில் தான் இவர் இருக்கார். அவன் எனக்கு ஆவி பறக்க காவி கொண்டு கொடுத்தா, நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். என்னப்பா சொல்லு மாதோ என்ன விசேஷம், எம் வீடு தேடி வந்திருக்கேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி காலையில் நான் வாக்கிங் போகும்போது என் பின்னாடி ஒரு உருவம் வந்தது, வெள்ளை சாரியோட கொலுசெல்லாம் போட்டுட்டு ஜல் ஜல்னு சத்தம் கேட்டுட்டு, எனக்கு டவுட்டாக இருந்தது, கொஞ்சம் பயமாக இருந்தது, இது என்ன பேயா என்னவாக இருக்கும் அப்படின்னு. அவர் உடனே பிடிச்சி கிழிச்சர், என்ன விளையாடுறியா பே, என்ன நல்லியில் போய் வெள்ளைப்புடவை வாங்கிட்டு நாதல்லால் போய் கொலுசு வாங்கி காலில் போட்டுட்டு உன் பின்னாடி வரும்னு நினச்சியா, நீங்களாம் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க, அதுவும் சினிமாவில் இப்போலாம் பேய காமெடி ஆக்கிட்டீங்களேயா, பேய்ங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, அந்த மீடியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கெட்டிக்காத்தவனும் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணோம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் அதை ஓரளவு புரிஞ்சுட்டுருக்கேன். ஓப்போ நீங்கள் பேயை பார்த்துருக்கீங்களா சார், என்னையா ரொம்ப ஓடிடியில் புது ரிலீஸ் பார்த்தியான்னு கேட்குற மாதிரி கேட்குறேன், நிறையா பார்த்துருக்கேன் பேயெல்லாம். இன்ஃபேக்ட் போன மாதம் பிரபல கர்நாடக இசை பாடகர் 60-70களில் பீக்கில் இருந்தார், அவரோட கச்சேரிக்கு அப்போ ஒரு கூட்டம் வரும் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம், அவரோட நான் பேசிகிட்டு இருந்த ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அவ்வளோ பாப்புலர் சங்கீத வித்வான், எங்கிட்ட எல்லா ராகமும் சர்வ சாதாரணமாக டிஸ்கஸ் பண்ணார்ப்பா, அற்புதமான இன்டர்வியூ. இன்ஃபேக்ட்டு நான் கேட்ட அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது சார் அப்படின்னு, ஆச்சரியமாக இருந்து அவர் சொன்னது, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, எனக்கு அந்த சினிமா பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பட் அந்த ராகம் பிடிக்கல, பட் அதையே இந்த மாதிரி பாடிப்பாரு, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, என்ன ராகம் தெரியுறதா அப்படின்னு. சார் அப்படியே சகாநாளம் பாடுறீங்களே, ஃபுல் பாட்டு சகாநாளம் எனக்கு பாடி காமிச்சார், அதெல்லாம் மறக்க முடியாதுச்சு. என்ன சார் நம்ப முடியாவே இல்லையே அப்படின்னா, என்னப்பா அது எதையுமே நம்ப மாட்டேங்கிறேன்,
நம்பிக்கை இல்லைன்னா எங்கள் ஊர் மதுராந்தகத்துக்கு வா. எங்கள் சொந்த வீட்டில் ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்குது, அதில் பல பேய்கள் பிசாசுகள் ஆவிகள்லாம் சர்வசாதாரணமாக அலைஞ்சிட்டு இருக்கோம். உனக்கு வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன், வாய ஒரு நட. என்ன சார் இது, என்னமோ குத்தால அருவியில் குளிக்கலாம் வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களே சார். நீங்கள் சொல்கிறதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ப முடியவும் இல்லை. இதாக உங்கள்கிட்ட பிரச்சனை, நீங்கள் பார்க்காத வரைக்கும் அதை நம்புவீங்க, பார்த்துட்டா பயப்படுவீங்க, நம்ப மாட்டீங்க. சரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்குறியா. இப்போ சுவாமி கோவிலேருந்து புறப்பாடு நடக்கிறது, பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி நகையெல்லாம் போட்டு பூவெல்லாம் மாலை எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு கண்ணாடியை சாமிக்கு காட்டுவாங்க அந்த அழகு பார்க்கறதுக்காக. சப்போஸ் உடனே சாமி கச்சத்திரனே டக்குன்னு சீப் எடுத்து தலையை வாரித்தின்னு வச்சுக்க, அங்கே இருக்கிறவங்களாம் எகிரி குச்சி ஓடி போயிடுவோம் பயந்துட்டு. அதுதான் இது, அதாவது தெய்வமோ தேவதையோ நாம் பார்க்காத வரைக்கும் நம்புவோம், பார்த்துட்டோன்னா பயப்படுவோம். இதுதான் பிரச்சனை உங்கள்கிட்ட. எனக்கு அர்ஜெண்ட்டாக வேறு வேலை இருக்குது, இன்றைக்கி ஒரு முக்கியமான அரசியல்வாதியை நான் வந்து பேட்டி எடுக்க போகிறேன். 75 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் ஆகிருக்கு இல்லையா, அது விஷயமாக நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். ஸோ நீ போய்ட்டு நாளை நாளைக்கு வா, நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம் அப்படின்னு அவர்கிட்ட விடைபெற்று கிளம்பினேன். கிளம்பும் போது டேச்சு அங்கே உட்காந்து வரைஞ்சிருந்தான் அவரோட பேரை. அவனை தட்டி எழுப்பி, டேய் என்னடா வரைஞ்சிருக்கே அப்படின்னா, அம்மா நான் பிச்சாச்சு படம் வரைஞ்சிருக்கேன் பார்க்குறேன் இல்லை அப்படின்னா, எப்பா வேண்டாம்ப்பா உங்கள் தாத்தாட்ட பேசுகிறதே எனக்கு போகிறோம், இந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும்பாங்க. அது ரொம்ப கரெக்டாக இருந்தது. என்ன கேட்டால் அவன் பேர் டேச்சுங்கிறதுக்கு பதிலாக பிச்சாச்சு அப்படின்னு வச்சுருக்கலாம். அவர்கிட்டேருந்து விடைபெற்று நான் கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். இன்றைக்கும் நான் பார்த்தது என்ன, அது நிஜமாகவே ஒரு மனுஷியா இல்லை அதுவா அப்படின்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். சமீபத்தில் ஒரு நாளைக்கு பேப்பரில் பார்த்தேன், மாத்திருபூதம் இறந்து போயிட்டாருன்னு ஆபிச்சூரியில் போட்டிருந்தாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. செரிஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவன் பொண்ணு ஜானகி தான் எடுத்தாள். என்னம்மா ஆச்சு அப்படின்னா, இல்லை அங்கிள் ஒரு 2 மாதம் முன்னாடி அப்பா ஒரு ஆவியை பெட்டி எடுத்தா, அந்த ஆவி மாஸ்க் போட்டுக்கல போட்டிருக்கு, அதனால் வந்து கொரோனா ப்ராப்ளம் தான், அப்பா ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இறந்து போயிட்டேன் அப்படின்னா. பாருங்க, கொரோனா பேய கூட விட்டு வைக்கலை. ஸோ 3வது ஆளை வராமல் இருக்கிறோன்னா தயவு பண்ணி மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள், கூடுமான வரைக்கும் ரெஸ்ட்ரிக்டடாக ஜாக்கிரதையாக இருங்க, அதுதான் நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஹோப் இந்த மாதுஸ் கிளிக்கை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தயவு பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பட்டா. Hello.